அத்தியசிஞ்சன் நரவியாக்ரம் பிரசன்னேன சுகந்தினா சலிலேன சகசிராட்சம் ரசவோ வாசவம் யதா. மருத்துக்கள் எல்லாம் சேர்ந்து தேவேந்திரனுக்கு எப்படி பட்டாபிஷேகம் செய்து வைத்தார்களோ அப்படி மந்திரபூர்வமான அந்த தீர்த்தத்தை வசிஷ்டர் முதலான முனிவர்கள் அத்தனை பேரும் எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமகன் பிராட்டி சீதா பிராட்டியார் இருவருக்கும் புரோக்ஷணம் பண்ணினார்கள். வந்திருந்த வைதிகர்கள் அத்தனை பேருமே புரோக்ஷணம் செய்தார்கள். கன்னியா பெண்கள் எல்லாம் புரோக்ஷணம் செய்தார்கள் என்று எழுதுகிறார். எல்லோரும் எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமகனுக்கு மந்திர தீர்த்தம் இருக்கிறது அதை புரோக்ஷணம் பண்ணார்கள். அந்த மந்திரபூர்வமான தீர்த்தம் இருக்கிறது சர்வோஷதிரசைஹி திவ்யைஹி, எல்லா மருந்து பொருள்களும் அடங்கிய தீர்த்தம் அது. என்னென்ன மருந்து பொருள்கள் இருக்கோ வாசனை திரவியங்கள் நம்ம சொல்றோம், அந்த பொருள்கள் பூரா சேர்ந்த தீர்த்தத்தை விண்ணிலே இருக்கின்ற தேவர்கள் எல்லோரும் ஒருங்கு கூடி அந்த தீர்த்தத்திலே தங்களை ஆவாகனம் பண்ணிக்கொண்டு அந்த தேவதைகளின் அனுகிரகத்தோடு கூட இந்த புரோக்ஷணமானது நடைபெற்றது. அதுக்கப்புறம் எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமகனும் பிராட்டியும் அரசர்களுக்கு உரியதான உயர்ந்ததான ஆடைகளை எல்லாம் அணிந்து கொண்டு எழுந்தருளினார்கள். சிம்மாதனம் கொண்டு வரப்பட்டது. இந்த சிம்மாதனம் மந்திரபூர்வமாக அபிமந்திரிக்கப்பட்டது. ஒவ்வொரு விஷயத்திலையும் வால்மீகி ரொம்ப ஜாக்கிரதையா இருந்திருக்கார். அது அபிமந்திரிக்கப்பட்ட பிறகு சக்கரவர்த்தி திருமகனும் பிராட்டியுமாக எழுந்தருளினார்கள். இப்பொழுது மகுடம் சூட்ட வேண்டும். மகுடம் சூட்டுகின்ற தகுதி யாருக்கு உண்டு? வசிஷ்டருக்கு உண்டு. இந்த மகுடம் எங்கேந்து வந்ததுன்னு கேட்டார். பிரம்மா முதல் முதல்ல நிர்மாணம் பண்ணார். மனு அப்படின்னு ஒருத்தன் இந்த சூரிய குலத்துல முதல் அரசன், அவனுக்குதான் முதல் பட்டாபிஷேகம் நடந்தது. மனுவிலிருந்து ஆரம்பித்து இதுவரையில் எல்லா ராஜாக்களும் எந்த மகுடத்தை சூட்டிக் கொண்டார்களோ அந்த மகுடமானது கொண்டு வரப்பட்டது, அபிமந்திரிக்கப்பட்டது. ஒவ்வொரு இடத்திலேயும் அதை எழுதுறான் மகரிஷி. என்ன, எல்லாவற்றிலும் புனிதத்தன்மை இருக்க வேண்டும். ஒரு சம்பிரதாயம் உண்டு, ஆத்துக்கு ஏதாவது புதுசா ஒரு வெள்ளி பாத்திரமோ அல்லது நகையோ வாங்கினா முதல்ல பெருமாளுக்கு சமர்ப்பிச்சு அதுக்கப்புறம் தான் நாம எடுத்துக்கணும். நம்ம டைரக்டா யூஸ் பண்ணக்கூடாது. எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்கணும். சமர்ப்பிக்கிட்டே எம்பெருமானே நீ அனுகிரகம் பண்ணிருக்க, அதனால இது எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு பிரார்த்திச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கணும். அதே மாதிரிதான் வழிவழியாக பரம்பரையாக வந்த மௌனமாக இருந்த போதிலும் கூட மந்திரபூர்வமாக அபிமந்திரித்து அந்த முடியை சக்கரவர்த்தி திருமகனுக்கு வசிஷ்டன் சாத்தினார். பட்டாபிஷேகம் நடைபெற்றது. கப்பன் அழகா ஒரு பாட்டு எழுதினார், அரியணை அனுமன் தாங்க. சக்கரவர்த்தி திருமகன் எழுந்துள்ளிருந்த அந்த சிம்மாசனம் இருக்கிறதே, அதை தனது இரண்டு கரங்களினாலே தாங்கினார் ஆஞ்சநேய சுவாமி. ரெண்டு பொருள் இருக்கு. பிரம்மச்சாரியா இருந்து கைங்கரியம் பண்ணவன் ஆகையினாலே அவன் தாங்கின அரசு சிறப்புடையதாக இருக்கும். இரண்டாவது, உண்மையான தொண்டன் உண்மையான பக்தன் அவனால் தாங்கப்படுகின்ற அரசு சிறப்பாக இருக்கும். அரியணை அனுமன் தாங்க.
அங்கதன் உடைவாள் வாங்க. அங்கதனையிலே உடைவாள் கொடுத்தார். என்ன வாதி சொன்னா, அங்கதனை உனது உடைவாளாக கருத வேண்டும் என்று. ராமன் ஒவ்வொரு விஷயத்திலையும் தர்மத்தை பின்பற்றுறான். வாலிக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றணுங்கிறதுக்காக அங்கதன் கிட்ட உடைவாளை கொடுத்தார். அங்கதன் உடைவாள் வாங்க. இருவரும் கபடி பற்ற சத்ருக்னாவும் பரதாகவும் சில பேர் சொல்லுவார். ஆனா இங்க இருவர் என்று சொல்லுவது இரண்டு ராஜாக்கள், ஒன்று சுக்ரீவன், மற்றொருவர் விபீஷ்ணர். இருவரும் கபடி பற்ற பட்டாபிஷேகம் யார் பண்ணினான்னு கேட்டால், சடையப்ப வள்ளல் வம்சத்திலே வந்த ஒருவர் எடுத்து கொடுக்க பட்டாபிஷேகம் நடந்தது என்று கம்பன் எழுதியிருக்கிறார். காரணம் என்ன என்று கேட்டால், சடையப்ப வள்ளல் கம்பனை ஆதரித்தவர், அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காக. அது மட்டுமல்ல, வள்ளல்களால் தாங்கப்படுகின்ற அரசு நல்ல அரசாக இருக்கும். வசிஷ்டனே புனைந்தான் மௌலி. வால்மீகியில சத்ரம் சுதஸ்ய ஜக்ராஹம், இந்த பட்டாபிஷேக சமயத்துல வெண்சக்கர குடை, ஒரே ஒரு குடை இருக்கும், அந்த குடையங்கில எம்பெருமானம் பிராட்டியம் இருந்துள்ளதா. என்றைக்கும் காஞ்சிபுரத்துல படியேற்றம் அப்படின்னு ஒரு சைபம் உண்டு. மூத்துகார் மண்டபத்துல நவராத்திரி சமயத்துல தாயா பெருமாள் ரெண்டு பேரும் எழுந்துள்ள இருந்து அங்கேருந்து இறங்கி வரச்சே ஒரே ஒரு கொடை, ஒரு குடையே ரெண்டு பேரும் இருப்பா. அந்த கொடை கற்பூரம் போது சுத்தும். ஏகசக்கராதிபதி அப்படின்னு சொல்ல முடியோ, அதுக்காக சத்திரம் தஸ்ய சக்கராக, சக்கர குடையை சத்ருக்னானவன் தாங்கினான். அந்த குடை எப்படி இருந்ததுனால், பாண்டுரம் சுபம் வெள்ளவெளியிருந்தது. அது மாத்திரம் இல்ல, அந்த குடை எல்லா சுபங்களையும் கொடுக்கறதா இருந்தது. ராஜாவுக்கு கௌரவமே குடைதான். குடை நிழல் இருந்து குஞ்சனம் ஊர்ந்து ராஜபதி பாலனம் பண்ண வேண்டும். ஆகவே அந்த குடையை சத்ருக்னாதான் தாங்கினான். சாமரம் இருக்கோ, சாமரத்தை சுக்ரீவோ வரவேஸ்வர, சுக்ரீவன் இந்த சாமரத்தை வீசினார் அப்படின்னார். அபரம் சந்திர சங்காசம், இன்னொன்னு விசிறி மாதிரி இருந்தது. சந்திரன் எப்படி ஒளியா இருக்குமோ அப்படி ஒளியிறார். எப்படி பிறை சந்திரன் இருக்குமோ அப்படி வளைஞ்சிருந்தது விசிறி. அத யார் வீசினான்னு கேட்டால், ராட்சசேந்திரோ விபீஷணஹா. இது ஒரு ஸ்டேட்டஸ். இரண்டு சக்கரவர்த்திகள், இரண்டு ராஜாக்கள் சேர்ந்து கைங்கரியம் பண்ணான். எப்படி இவாறெல்லாம் வந்து கைங்கரியம் பண்ண, எம்பெருமான் சக்கரவர்த்தி மகன் பட்டாபிஷேகம் பண்ணிக்கொண்டான். பட்டாபிஷேகம் முடிந்த பிறகு வந்திருந்த எல்லாருக்கும் சம்பாவனை பண்ணான் ராமன். அவரவர்களுடைய தகுதி அதற்கு ஏற்ப எல்லாருக்கும் வெகுமதிகளை எல்லாம் கொடுத்தான். விபீஷணாழ்வாருக்கு அந்த விமானத்தை தான் கொடுத்தான். பெருமாளை வேந்தர பண்ணி கொடுக்க, பெருமாள் கடைசியில் வேந்தர பண்ணி கொடுக்கிறான். விமானம் இருக்கும் இல்லையோ, விமானம்ன்றது நம்மாத்துல கோவிலாழ்வாரு சென்றிருக்குமோ இல்லையோ, அதுதான் விமானம். இந்த கோவிலாழ்வார நமக்கு அத்தியந்த வேண்டிய ஒரு சுவாமிக்கு வேந்தர பண்ணி கொடுத்துட்டு நம்ம வேற ஒரு தனியாக பெருமாளை வச்சுக்கலாம். அதனால பெருமாள கொடுத்துட்டான்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்கா. ரங்கநாதன் கொடுக்கல. ஏன் கேட்டா, பின்னால இவன் ஆராதனை பண்ணணுமா வேண்டாமா? ஆதி பெருமாள் எடுத்து கொடுத்துட்டாக்க அஸ்வமேத யாகம் பண்ணதே என்ன பெருமாளுக்கு ஆராதனை வந்திருப்பான். அதாவது கதையை சொல்லத்தே ஜாகிரதா சொல்லணும். என்ன கொடுத்தான்னா, அப்பா இந்த விமானத்தை இப்ப எடுத்துட்டு போ, சமய வரைக்கே பெருமாள் இயந்திர பண்ணி கொடுக்கிறேன். இதான் சம்பிரதாயம். சுவாமி தேசியனுக்கு எப்படி ஹயகிரீவரை எழுந்தருளை பண்ணி கொடுத்தாலோ அந்த மாதிரி ஆராதனம் பண்ண பெருமாளை தனது கடைசி தசை வரைக்கே கொடுத்தாரே தவிர, இப்போ கொடுத்தது விமானத்தை தான் கொடுத்தார். அதனால இன்னைக்கும்
ஸ்ரீரங்கத்துல விமானத்துக்கு தான் கௌரவம். விமானத்தை தினமும் வந்து விபீஷணன் ராத்திரியில பிரதட்சிணம் பண்ணி பாதுகாக்கிறான் அப்படின்னு ஒரு ஐதீகம். இன்னைக்கு விபீஷணாருக்கு இக்ஷ்வாகு குல கனமா இருக்கின்ற அந்த இக்ஷ்வாகு குலத்தினுடைய கோபுராதவராக இருக்கின்ற விமானத்தை கொடுத்தார். மற்ற எல்லாருக்கும் வேண்டிய கௌரவங்களை தான் பண்ணார். இந்த சமயத்திலே வருட பகவான் வந்தான், ஒரு உத்தமமான மாலையை கொண்டு வந்தான், நவரத்ன மாலை எம்பெருமான் கொடுத்தார். எம்பெருமான் பிரார்த்தி கிட்ட கொடுத்தார். பிரார்த்தி அந்த மாலையை முதல்ல கழுத்துல போட்டு அப்புறம் அமுச்சிய ஆத்மனக்கண்டாது என்ன ஏற்கனவே நிறைய திருவாபரணம்லாம் போட்டு இருக்க, இது என்னது எக்ஸ்ட்ரா, இது யாருக்காவது கொடுக்கலாமே அப்படின்னா தன்னுடைய கழுத்திலேருந்து எம்பெருமான் கொடுத்து தான் அணிந்துட்டு அந்த ஹாரம் இருக்கோ இல்லையோ அத கையில வச்சுட்டு இருக்கா, யாருக்கு கொடுக்கறது அப்படின்னு யோசனை பண்ணலாம். ஹாரம் ஜனகநந்தினி தானா நேரடியா பாப்பியா இருக்காது கொடுத்துட்டாங்க பாத்தியா, எவரு கொடுப்பாரு நினைச்சாரு எவரு கொடுப்பாரு நினைச்சாரு கொடுக்கல பாத்தியா, அவளுக்குள்ள ஒரு மன கஷப்பு உண்டாகும் இல்லையோ, அது எப்படி தவிக்கிறதுன்னு தடுக்கிறதுன்னு பிராட்டி பார்த்தாலாம் அவக்ஷதஹரீன் சர்வானே எல்லாம் வந்து வானதங்கள்ல யாராவது ஒரு வானத்துல தான் கொடுக்கணும், என்ன அவதான் கைங்கரியம் பண்றா. எல்லா வானதங்களும் அப்படியே பார்த்துட்டே வந்தாராம், பார்த்துட்டே வந்து ஆட்டுக்கார பார்த்தாராம். என்னமா ராமனை பார்த்து தற்சாரஞ்ச முகமுகோ என்ன இவ்வளவு பேர் இருக்காளே, இதை யாருக்கு கொடுக்கறது, இன்னைக்கு வழக்கம் உண்டு பெரிய சதஸ் நடந்ததுன்னா முதல் சம்பாவனை யாருக்கு கொடுக்கறது அப்படின்னு விசுவாங்கெல்லாம் அப்படி மொத்த மொத்தி பார்த்துட்டு இருப்பா, யாருக்கு எனக்கு வரும் எனக்கு வரும் உனக்கு வரும் எனக்கு வரும் அப்படின்னு இந்த சம்பிரதாயம் அங்கேயும் வந்து வந்தான். என் பேரு மான் அழகா ஒரு வார்த்தை சொன்னான், ரொம்ப அழகான வார்த்தை, இங்கீதம் தெரிஞ்சவன் பிராணம் சம்பிரேஷ சங்கேக பாஷைன்னு பேரு பாபாஷே ஜனகாத்மஜாம். எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமகன் பிராட்டியை பார்த்து சொன்னான், அம்மா யாருக்கு கொடுக்கணும் உனக்கு அபிப்பிராயம் இருக்கோ அவளுக்கு இந்த ஆரத்தனை கொடு. எஸ் எதுஷ்டாதி பாமினி யாந்தி கைங்கரியத்த நீ உகந்திருக்கியோ அவனுக்கு இதை கொடு. ஆனா ஞாபகம் வச்சுக்கோ கைங்கரியம் பண்ண அத்தனை பேர்ல இந்த குவாலிபிகேஷன் ஒண்ணு உண்டு இல்லையா, டிகினிட்டி வாட் வி கால், அத சொல்றேன் இந்த தகுதி இருக்கிறவன் யாரு பார்த்து கொடு. யாருக்கு தேஜஸ் இருக்கோ, யாருக்கு மன உறுதி இருக்கோ, யாருக்கு புகழ் இருக்கோ, யாருக்கு செயலாற்றல் இருக்கோ, யாருக்கு எதிரி அடிக்கிற ஆற்றல் இருக்கோ, யாருகிட்ட பணிவு இருக்கோ, யாருகிட்ட இனிமையா பேசுற சுபாவம் இருக்கோ, யாருகிட்ட ஆண்மை இருக்கோ, யாருகிட்ட எதிரியுடைய ஆற்றலைய இறக்குகின்ற விக்கிரமம் இருக்கோ, யாருகிட்ட புத்தி இருக்கோ, இந்த பத்து குணங்கள் உள்ளவன் யாருன்னு பாரு. இந்த பத்து குணங்கள் நிறைஞ்சி இருக்கிறவன் தான் அவனுக்கு குழு. யோகியதை உள்ளவாளுக்கு சம்பாவனை பண்ணணும், ரொம்ப முக்கியம். இப்ப என்ன பண்றோம், நமக்கு வேண்டிய சுவாமின்னு பாத்துறோம் கிடையாது, ஃபுல்லி குவாலிஃபைட், இந்த பத்து இருக்கணும், இந்த பத்து யார்கிட்ட இருக்கோ அவனுக்கு கொடு. என்ன நீ கொடுக்கற பிரதாட்டினுடைய அனுகிரகம், இந்த பிரதாட்டினுடைய அனுகிரகம் யாருக்கு கிடைக்கணும்னா யோகியதை உள்ளவளுக்கு கிடைக்கணும். இன்னொரு மறு சைடு பாத்தீங்கன்னா யோகிதை உள்ளவனுக்கு தான் பிராட்டி அனுகிரகம் பண்றான், சந்தேகமே கிடையாது. எல்லாருக்கும் கொடுக்கறது இல்ல, தனக்கு பாரபட்சம் தான், அது சந்தேகமே கிடையாது. அதுவும் என் தலைவரை பொறுத்தவரை பாரபட்சம் ரொம்ப ஜாஸ்தி அவனுக்கு, யாரும் அவன் நிராங்குச சுவாசத்துல கேள்வி கேட்க முடியாது. ஏண்டா சம்பத்துக்கு மாத்திரம் ஞானத்தை விட்டு அவன் ஏதாவது கேட்க முடியுமா, எனக்கு வேண்டியவன் தான் நான் கொடுத்தேன்னு அவன் அவன் கொடுக்கறதுக்கு சிலதெல்லாம் வச்சுட்டு இருக்கான். அந்த மாதிரி இந்த குணங்களுடைய யாருக்கு இருக்கோ அவனை கொடு. ததோ வாயு புத்திராயா
இத்தனை குணங்களும் நிரம்ப பெற்றவன் வாயுபுத்திரன் தான் ஆஞ்சநேயர் சுவாமி தான். ஒருவருடைய குணங்களை சுவாகிச்சு எம்பெருமான் பிராட்டி ரெண்டு பேரு சொன்னது உண்டுன்னு சொன்னா ஆஞ்சநேயர் சுவாமி தான். அதனாலதான் ஆஞ்சநேயருக்கு சொல்லின்னு செல்வன் அப்படின்னு பேர்னு சொன்னா ஒருத்தன்தான், வேற யாருக்கும் அந்த பக்கம் தங்கிட்டு அப்படிப்பட்ட ஆஞ்சநேய சுவாமின்ற கொடுத்தார். சம்ஹாரம் அதிதக்ஷண தஹாரத்தை கொடுத்தார். தஹாரத்தை வாங்கி போட்டிருந்தான் ஹனுமான் சுசுபே வனர சபஹா. ரொம்ப அழகா விளங்கினான். முதல் முதல்ல அடியன் பட்டாபய மண்ணுக்கு ஒரு நவரத்ன மாலையை பிரசனம் பண்ணான். இந்த நவரத்ன மாலை என்ன வச்சுட்டு இருக்க ஆண்டவன் என்ன சொல்லிருக்க போது ஒரு தடவை நவரத்ன மாலை இல்லாம போயிட்டான், ஏதோ குறையிற மாதிரி இருக்க அப்படின்னு கேட்டார். சுவாமி இப்படி விசாரிக்கன்னு தெரியாது, தெரிஞ்சா கொண்டு வந்திருப்பேன் அப்படின்னு. இல்ல சுவாமி, முத முதல்ல பத்தாபதி மண்டலத்தையும் கொடுத்து அதை இங்க வந்து கௌரவிக்கணும், அதுக்காக கேட்டேன். இந்த மாதிரி கௌரவமா ஒரு ஆபரணம் கொடுத்தா அதை போட்டுக்கிறது வித்வானுக்கு அழகு. தான் அழகு பண்ணிக்கிறதுக்கு இல்ல, இதனுடைய கௌரவம் இருக்கு இல்லையா, இந்த மாலையை நமக்கு வந்து கௌரவிச்சு கொடுத்தா இல்லையா அப்படிங்கறதால ஆஞ்சநேய சுவாமி அந்த மாலையை போட்டிருந்தாதான். எப்படி இருந்ததுன்னு கேட்டா, சரத்காலத்துல வெள்ள வெளியே இருக்கிற மேகம் இருக்கும் இல்லையோ, இந்த மேகத்துக்கு நடுவுல பளிச்சுன்னு சந்திரன் இருந்தா எப்படி இருக்குமோ அப்படி இந்த ஹாரத்தோட ஆஞ்சநேய சுவாமி மண்ண பிரசாதித்தார் அப்படின்னு. சந்திரான் சுதய கௌரேன பேதாபிரயன யசாதனா. அப்படி ஆஞ்சநேய சுவாமி இந்த ஆரணத்தோடும் சாட்சியளித்தார். ராமன் ஆசன்வர் சசஹஸ்ரானி, ஒரு 10,000 ஒரு 1,000 11,000 வருஷம் சிம்மாசனத்திலே இருந்திருந்தார். 11,000 வருஷம் ராஜ்ய பரிபாலனம் பண்ணினான் நிராமயா. அது வரை அந்த நாட்டில் நோயே கிடையாது, ஒருத்தருக்கும் ஒரு விதமான நோய் கிடையாது. விசோகாச்ச, அந்த நாட்டில் இருந்தவ அத்தனை பேருக்கும் சோகம்னா என்னன்னு தெரியாது. எத்தனை வருஷம், ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்ல, 11,000 வருஷம் அயோத்தியில வாழ்ந்தவ அத்தனை பேருக்கும் சோகம்னா என்னன்னு தெரியாது. சோகம் இல்லாம இருந்தான். ராமே ராஜ்யம் பிரசாசதி, எப்படி இறங்கிருந்தா சந்தோஷமா இருக்கும்படியா சக்கரவர்த்தி திருவகன் ராஜ்ய பரிபாலனம் பண்ணான். எங்க பார்த்தாலும் என்ன சப்தம் வந்ததுன்னு கேட்டா பார்த்துடனே இருப்பானா, ராமனை பாருவோ, ஏதாவது ஒரு குணத்தை பத்தி சொன்னோம்னா ராமனை பாருவோ அப்படின்னு ஜனங்கள் எல்லாரும் ஏக மனசா ராமோ ராமோ ராம இபி, ராமா ராமா ராமா, யார பார்த்தாலும் ராமா. அப்படி ராம சப்தம் தான் இருந்தது. பிரதான பவன் கதா, எங்க பார்த்தாலும் ராமசரித்திரம், எங்க பார்த்தாலும் ராமனுடைய பெருமை, எதை எடுத்தாலும் ராமன் இப்படி பண்ணுவான், ராமன் இப்படி பண்ணுவான், ராமன் இப்படி பண்ணுவான். உத்தமமான ஆச்சாரியன் கிட்ட அத்தியந்தம் வேண்டிய ஒரு சிஷ்யன் ஆச்சாரியன் உள்ளத்தில இடம் பெற்றிருந்தான்னா, அத்தைவாசிதான் ஆச்சாரியன் பக்கத்துல இருக்கிறதுன்னு அர்த்தம் இல்ல, ஆச்சாரியன் உள்ளத்துல இருக்கணும் இல்ல. அப்படி ஆச்சாரியன் உள்ளத்துல இருந்தான்னா சதாசிவகாலம் ஆச்சாரியனே நினைச்சிருப்பான், ஆச்சாரியம் இவனையே நினைச்சிட்டு இருப்பான். ஜனங்க ஏதாவது ராமா 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 அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சா ராமபூதம் ஜெகதபூத், இந்த உலகம் முழுவதும் ராமநாமம்தான் இருந்தது. நல்ல மகனா இருக்கா ராமனை போல நல்ல மகனா இருக்கா, நல்ல ராஜா இருக்கணுமா ராமனை மாதிரி இது, நல்ல தர்மேஸ்வரா இருக்கணுமா ராமன மாதிரி இது, நல்ல கணவனா இருக்கணுமா ராமன மாதிரி இது. எல்லாத்துக்கும் ஆதரவு சாதாரணமா வார்த்தை கூட ஜனங்கள்லாம் ஒவ்வொரு உதாரணம் யாரு சொன்னா எல்லாத்துக்கும் ராமனை சொல்லிருந்தா, என்ன ராமன் 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 அப்படின்ட்டு ராமனுடைய பெருமைதான் நிறைஞ்சிருந்தது. அப்படிப்பட்ட இந்த ஸ்ரீமத் ராமாயணத்தை யார் யார் எல்லாம் கேட்கிறாலும், யாரெல்லாம் கேட்கும்படியா பண்றாலோ அவளுக்கெல்லாம்
என்னென்ன பலன்கள் ஏற்படும் அப்படிங்கறத பார்க்க போறோம். எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமணம் ராஜ்ய பரிபாலனம் பண்ணச்ச வறட்சியே கிடையாதான். நித்திய பொருத்த நித்திய பலாஸ்தரவா, மரங்கள் எல்லாம் அந்தந்த காலத்தில புஷ்பிக்க வேண்டிய காலத்துல புஷ்பிச்சது, காய் தர வேண்டிய காலத்துல காய் கொடுத்தது, பழம் கொடுக்கிற காலத்துல பழம் கொடுத்தது. எந்தெந்த காலத்துல மரங்கள் எல்லாம் பயனுள்ள பொருளை கொடுக்கணுமோ கொடுத்தது. மரங்கள்லாம் கப்பும் கலையுமா நிறைய மண்ணா செழிச்சு வளர்ந்து பலனை கொடுத்திருந்தது. நம்ம எல்லாம் பிரார்த்தனை பண்ணணும், காலத்துல சரியான முறையில மழை பெய்யணும். அதிகமா மழை பெய்ஞ்சும் கெடுக்க கூடாது, மழையே இல்லாமையும் கெடுக்க கூடாது. ஸ்ரீமதி ராமாயணம் கேட்கிற அத்தனை பேரும் எம்பெருமான பிரார்த்தனை பண்ணணும். அப்பனே, நீ ஆட்சி பண்ண காலத்துல காலத்துல மழை பெய்ஞ்சுதானே, அந்த மாதிரி உன்னுடைய பத்திராவிடிகளை மறைச்சு கொடுக்கிறோம், நீ காலத்துல மழை பொழிய முடியா பண்ணு. அது மட்டுமல்ல, சுகஸ்பர்சமாருதா, காற்று எவ்வளவு ஹிதமா வீசணுமோ அவ்வளவு ஹிதமா வீசித்தான். அஹிதமான ஒரு செயல் இயற்கை பண்ணல, இயற்கை சீற்றமே வரல. ஏன் வரலன்னா தர்மம் இருந்தது. தர்மம் இருந்தா இயற்கைக்கு கோபம் வராது, தர்மம் இல்லைன்னா இயற்கைக்கு கோபம் போறோம். ராமன் ராஜ்ய பரிபாலனை பண்ணச்சு தர்மம் இருந்தது. பிராமணாக கத்திரியாக வைஷ்யாக லோபவர்ஜிதாக, நான்கு வர்ணத்தவர்களும் ஆசையில்லாம இருந்தார். இருக்கிறது போதும், இருக்கிறது போதும். இந்த எண்ணம் முதல்ல வரணும். நம்ம பகவான் எதுவும் அனுகிரகிச்சிருக்கான், இது போறோம் அப்படின்னு இருக்கிறத வச்சு எல்லாரும் சந்தோஷப்பட்டா. அது மாத்திரம் இல்ல, அவனவனுக்குன்னு உண்டான காரியம் இருக்கோ இல்லையோ அத ஒழுங்க பண்ணிருந்தான். அது மாத்திரம் இல்ல, துஷ்டாக பல சந்துஷ்டிட்டு பாருங்களோ, ரொம்ப முக்கியம். சில பேருக்கு சந்தோஷமே ஏற்படுறது இல்ல, மனசு ரொம்ப சந்தோஷமா வச்சுக்கணும். நம்ம வாழ்க்கையில நம்ம புண்ணியம் பண்ணிருக்கோம், ராமாயணம் கேட்டிருக்கோம், ராம பிரசாபிடம் கேட்கிறோம், நமக்கு என்ன மகிழ்ச்சின்னா இந்த ஜென்மாவை எடுத்ததுல என்ன பலனோ அந்த பலனை அனுபவிக்கும்படியா எம்பெருமான் பண்ணி அனுகிரகம் பண்ணி அறுபது சொற்பொழிவு தடையில்லாம ஒழுங்கா நடக்கும்படியா பண்ணிருக்கான் பாருங்க. நினைச்சு அப்பவே ராமானை அனுகிரகிச்சாப்ப அப்படின்னு ஒரு ஆத்ம திருப்தி. இந்த ஆத்ம திருப்திங்கிறது சுட்டு கொடுத்து வாங்க முடியாது, யாரும் கொடுக்க முடியாது. நாமாவே சந்தோஷப்படணும், என் அப்பனே நீ அனுகிரகம் பண்ணிருக்க, எல்லாரும் என்ன இருந்ததோ அதை வச்சுன்னு சந்தோஷப்பட்ட. அது மாத்திரம் இல்ல, ஸ்வைரைவ கர்மபிஹி, இந்த சந்தோஷம்ன்றது அவனவனுக்கு உண்டான வேலையை அவனவன் செய்து அவனுக்கு உண்டானது என்னது பகவான் கொடுத்திருக்கான் அப்படின்னு தன்னுடைய வருமானத்தை பார்த்துட்டு இருந்ததை தவிர அவர் வருமானம் ஜாஸ்தியா இருக்க அப்படின்னு கம்பேர் பண்ணி இன்னொருத்த வருமானத்தை வச்சுட்டு தன் வருமானம் கம்மின்னு நினைக்கிறதே கிடையாது. எல்லாரும் இருக்கிறது போறோம். எம்பெருமான் எனக்கு என்ன சமர்ப்பிச்சுக்கணும்னு நினைச்சுக்கானோ அது சமர்ப்பிச்சு, சந்தேகமே கிடையாது. ஒரு தடவை உபன்யாசம் பண்ணேன் திருப்பாவ, ஒரு சின்ன கிராமத்துல போய் பண்ண. இந்த கிராமத்துலாம் சேர்த்து மொத்தமா ஒரு 30 நாளைக்கு இருந்து 3000 ரூபாய் கொடுத்தா. பக்கத்துல டவுன்ல ஒரு சுவாமி பண்ணார், அந்த சுவாமி 30 நாளைக்கு சேர்த்து 20,000 ரூபாய் பண்ணா. எங்க மாமி என்ன கேட்டா, என்ன நீங்க 3000 பண்றீங்க 20,000 பண்றீங்களா அப்படின்னு கேட்டார். எனக்கு 3000 நியாயம், அவருக்கு 20,000 நியாயம். ரெண்டு பேரும் திருப்பாவ தானே சொன்னேன்னா, எனக்கு சுகர் கிடையாது, பிபி கிடையாது, ஆக என்ன மருந்து செலவு கிடையாது, அதனால எனக்கு 3000 போதும். அந்த சுவாமிக்கு சுகர் இருக்கு, பிபி இருக்கு, மருந்துக்கு துட்டு போகணுமோ இல்லையோ அதுல வேலை பண்ணா அதான் நியாயம்னா. இருக்கிறவருக்கு சந்தோஷப்படணும். நம்ம இந்த வேலையை பகவான் நல்லா வச்சிருக்கான், நம்ம வருமானம் போகும்.
அப்படின்னு ஒரு ஆத்த திருப்தி. நம்ம வேலை டியூட்டி சாட்டிஸ்பாக்சன் சொல்லுவா, நம்ம தானே நம்ம ஒழுங்கா செய்து சந்தோஷமா இருக்கணும். இது ராமாயண காலத்துல எல்லாரும் அப்படிதான் இருந்தா. ஏன்னா ராமாயணத்தை கேட்க உங்க எல்லாருக்கும் தன்யம் தானியம் யசஸ்யம் ஆயுஷ்யம், எல்லாருக்கும் எல்லா தானியங்களும் நிறைஞ்சிருக்கணும். அது மாத்திரம் இல்ல, யசஸ் யார் யார் என்னென்ன உத்தியோகம் பண்றாரோ அந்த உத்தியோகத்துல தி ஹையஸ்ட் பீக் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதை அடைஞ்சு புகழடையணும். அவர் புகழ் அடைகிற வரை ஆயுஷ் இருக்கணும். பகவான் நமக்கு 100 வயசு சொல்லிருக்கேன் இல்லையா, அதனால அந்த 100 வயசு ஆயுஷ் இருக்கணும். அப்படி ராமன் எல்லாருக்கும் இதெல்லாம் அமையும்படியே ராஜ்ய பரிபாலனம் பண்ணான். ராஜ்யாவகா ராஜாக்கள் ராமாயணம் கேட்டாங்கன்னா அவளுக்கு வெற்றி கிடைக்கும். ஆதி காவியம் இதம் சாஷம், ஆதி காவியமா இருக்கு அந்த சிம்மத்து ராமாயணம் இருக்க, வால்மீகி பண்ண அந்த ராமாயணம் இருக்க. யகா படேத்து சுனியாது, யார் படிக்கிறாரோ யார் சிம்மத் ராமாயணத்தை கேட்கிறானோ அவ அத்தனை பேரும் லோகே நரகா பாபாசு விமிச்சே, எத்தனை வகையான பாபங்கள் பண்ணிருந்தாலும் சிம்மத் ராமாயணத்துல முழுசா கேட்டோம்னா பாபம் எல்லாம் போயிடுறது உங்களுக்கே தெரியும். சிம்மத் ராமாயணத்தை முழுசா கேட்ட திட்டம் நமக்கு உண்டு. ஒரு பகுதி விடாம முக்கியமான பகுதிகளை பூரா ஏறக்குறைய 2400 ஸ்லோகம் பார்த்திருக்கோம். டெய்லி நோட்ஸ் எடுத்து இந்த புக்கா போடப்படுறேன். 2400 ஸ்லோகங்கள் நம்ம பார்த்திருக்கோம். அப்ப 10% நம்மளால பார்க்க முடிஞ்சது, அவ்வளவுதான் முடியும், மூச்சா பார்க்க முடியாது. ராமாயணத்தை யார் யார் கேட்கிறாலோ முதல்ல நம்ம பாபம் எல்லாம் போயிடுது. ஒரு சுவாமி கேட்டார், உங்களுக்கு பாவமே இல்லையா? கிடையாதுன்றார். ஏன் கிடையாதுன்றார்? ராமாயணம் சொல்லிட்டு இருக்கேன். ராமாயணத்தை சொன்னாலே பாவம் போயிடும். புத்திரகாமஸ்து புத்திரான்மை, நல்ல சந்ததி வேணும் அப்படின்னு எண்ணம் இருக்கிறவா இந்த ஸ்ரீமத் ராமாயணத்தை ஸ்ரத்தையா கேட்கணும். தனகாமோதனானிசா, பணம் வேணும்னு ஆசை இருக்கா அவளும் பாராயணம் பண்ணுவோம், அவளும் கேளுங்கோ, அவளுக்கு பணமும் கிடைக்கும். லபதே மனுஜோ லோகே, இந்த மனுஷர்கள் உலகத்துல எதை எல்லாம் அடையணும்னு நினைக்கிறாரோ அதையெல்லாம் ருத்ராரமாபிஷேகம், ராமனுடைய பட்டாபிஷேகத்தை யார் யாரெல்லாம் கேட்கிறாரோ அவ அவ என்னென்ன நினைக்கிறாரோ அது பூரா நடக்கும். நம்ம எல்லாம் ஒன்னே ஒண்ணுதான் பிரார்த்திக்கிறோம். என்ன தெரியுமா, ஸ்ரீமத் ராமாயண உபன்யாசம் பல தடவை நடக்கணும், பல இடங்கள்ல நடக்கணும், பல பேர் கேட்கணும், பல பேர் சௌக்கியமா இருக்கணும், நாம மாத்திரம் சௌக்கியமா இருந்த பிரயோஜனம் இல்ல. அத்தனை பேரும் கேட்டு சௌகரியம் அடையணும். அதனால எத்தனை ஆவருத்தி எங்கெல்லாம் பண்ண முடியுமோ அங்கெல்லாம் பண்ணணும். அந்த ராமாயண பிரவச்சனம் இருக்கு, ராமாயண பாராயணம் இருக்கு, அது நமக்கு ஜீவன் அப்படின்னு எல்லாரும் ராமனுடைய பட்டாபிஷேகத்தை கேட்கணும். சுத்வா ராமாயணம் இதம் தீர்க்கம் ஆயுஷ்ட விந்ததி, எத்தனை நாள், 100 வருஷம்னாலே அந்த 100 வருஷம் நிச்சயமா இருப்போம், சந்தேகமே வேண்டாம். முதல்ல இட் இஸ் தி ஃபேத், ராமாயணம் வாசிச்சிருக்கேன், நான் 100 வருஷம் இருப்பேன். அதனால அந்த 100 வருஷம் எல்லாரும் இருக்கணும். ராம சேவி ஜெயம் செய்வ, எதுக்கு இருக்கணும் அப்படின்னு கேட்டா ராமாயணம் படிக்கணும், ராமாயணம் கேட்கணும், ராமன் வெற்றியை கேட்கணும், அதுக்காக ஆயுஷ் போகணும். எனக்கு ஆயுள் எதுக்குன்னா ராமனை பத்தி பேசணும், ராமனை பத்தி கேட்கணும், ராமனை சேவிக்கணும், ராமனுக்கு அர்ச்சனை பண்ணணும், அதுக்காக தான் ஆயுள் கொடுத்திருக்கான் பகவான். பகவான் ஆயுள கொடுத்ததே கைங்கரியம் பண்றதுக்கு தான். அதனால சர்வம் அக்லிஷ்ட கர்மனா, யாரும் தங்களுக்கு உண்டாத நல்ல கர்மாவிலேருந்து தவறாம எம்பெருமான் ராமன் ஆராதனை பண்ணணும் பண்ணிட்டு இருப்பா. சுண்ணோதியம் காவியம் ஆசம் வால்மீகி நாகதம், வால்மீகி பண்ண இந்த ஸ்லோகங்கள் இருக்க ராமாயண ஸ்லோகங்கள் இப்ப யார் யார் கேட்கிறாரோ கேக்குறதுல 2 விதம் உண்டு. ஏனோ தானோன்னு சில பேர் கேட்பான், சில பேர் ஸ்ரத்தையா கேட்பான்,
எப்படி தெரியும்னு கேட்டா உபன்யாச மற்றவாளுக்கு தெரியும். சத்தியா கேட்கிறவா யாரு, ஏதோ கேட்கறது யாரு அப்படின்ட்டு சத்தியா கேட்கணும். ஜித குரோதா ஸ்ரீமத் ராமாயணம் கேட்கிற மூலியோ, ஸ்ரீமத் ராமாயணம் பாராயணம் பண்ற மூலியோ, அந்த சமயத்திலேயாவது கோபம் இல்லாம இருக்கும். இந்த கோபத்தை வெல்லணும். துர்கானி அது தரத்தியதோ, வாழ்க்கையில எத்தனை பாபங்கள் இருந்தாலும், எவ்வளவு சிரமங்கள் இருந்தாலும், எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும், இந்த கஷ்டங்கள் எல்லாம் தீரும். நம்ம சுவாமி வீரவள்ளி சுவாமி ஏற்பாடு பண்ணிருக்காரு இல்லையா, அவருக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து அவர் வாழ்க்கையில சிரமம் இல்லாம சுவாமியும் சுவாமிகள் தேவிகளும் நன்னா இருக்கிறோம்னு நம்ம எல்லாரும் பிரார்த்தனை பண்ணோம்னா, இந்த கூட்டு பிரார்த்தனை இருக்கு இல்லையா, அது அந்த குடும்பத்தை க்ஷேமமா வச்சு வைக்கும். ராமாயணத்துக்கு உண்டான பலன். ராமாயணமிதம் கிருஷ்ணம் காலத்துல எல்லாராவது ராமாயணம் பாராயணம் பண்ணிட்டு இருந்தா, எல்லாரும் கேட்டு இருந்தா, ராமாயணம் கேட்கணும், ராமாயணம் பாராயணம் பண்ணணும். எதுக்காக தெரியுமா, பிரியதே சததம் ராமஹா. நீங்க ராமாயணம் கேட்கிறேன், ராமாயணம் பாராயணம் பண்றேன்னு சொன்னா, அங்க நிச்சயமா ரெண்டு பேர் இருப்பா, ஒன்னு ராமன் இருப்பான், இன்னொன்னு ஆஞ்சநேயர் இருப்பான். அவ ரெண்டு பேரும் சந்தோஷப்படுவான். எம்பெருமானும் எம்பெருமான் அடியவனும் சந்தோஷப்பட்டா அதை விட வேற பாக்கியம் கிடையாது. அதனால ராமன் எங்க இருப்பான்னா, எங்க ராமாயணம் இருக்கோ அங்க இருப்பான். பிரியதே சததம் ராம ஸ்ரீ விஷ்ணு சனாதனஹா. அந்த ராமன் யாரு, சாக்ஷாத் விஷ்ணு தான் ராமன். அவர் எங்க நிறைஞ்சிருக்கிறவன், எங்க ராமாயணம் நடக்கிறதோ, எங்க ராமாயணம் கேட்கிறாளோ, அங்கே நம்மிடமா பிரத்யமா நின்று கேட்டு அனுகிரகம் பண்றான். ஆதிதேவஹா மகாபாவோ, அவன் தான் ஆதிதேவன், அவன் தான் நீண்ட கைகளை உடையவன், அவன் தான் ஹரி, அவன் தான் நாராயணன், அவன் தான் பிரபு. அவன் சந்தோஷப்படணுங்கிறதுக்காகத்தான் ராமாயணம் கேட்கிறமே தவிர, அவன் சந்தோஷப்பட உலகத்தில் இருக்கிற எல்லாரும் சந்தோஷமா இருப்பான். எல்லாருக்கும் நாதனா இருக்கின்ற எம்பெருமான் நாராயணன் சந்தோஷப்பட்டான்னா அத்தனை பேரும் சந்தோஷமா இருப்பான். ஆகையினால ராமாயணத்தை கேட்கணும். குடும்ப தனதான் குடும்ப விருத்தியாகும், தனதான்யங்கள் விருத்தியாகும். முக்கியாக சுகமுத்தமம் ஸ்ரீகள் எல்லாம் ராமாயணத்தையும் பட்டாபிநாயகத்தையும் கேட்டதெல்லாம் அவளுக்கு எப்படி இருக்கும்னு கேட்டால், எல்லாவிதமான உத்தமமான பலன்களும் கிடைக்கும். சுத்வா சுகம் காவ்யம் இதம் மகார்த்தம். நிறைந்த பொருளுடைய ஸ்ரீமத் ராமாயணத்தை யாரெல்லாம் கேட்கிறாரோ அவெல்லாம் பிராப்னோ திபுவிசார்த்தியும், பூமியில என்னென்ன அடையணும்னு நினைக்கிறாரோ அத்தனை செல்வங்களையும் அவளால் அடைய முடியும். நாம் எல்லாம் எல்லா செல்வங்களும் பெற்று குறைவில்லாத நீங்காத செல்வம் நிறைந்து வாழணும் சொன்னா, வாழ்க்கையில ஸ்ரீமத் ராமாயணத்தை படிக்கணும், கேட்கணும். ஸ்ரீமத் ராமாயணம் அவ்வளவு பலன் கொடுக்கக்கூடியது. ஆயுஷ்யம் கேட்கிறவா, அத்தனை பேருக்கும் சதமானம் பவதி, ஆயுஷ் இருக்கணும். ஆரோக்கியம் 100 வருஷம் வாழ்ந்தா மாத்திரம் போறாது, கைகாலெல்லாம் நன்னா இருக்கணும், பகவானுக்கு கைங்கரியம் பண்ணணும், அதனால ஆரோக்கியம் இருக்கணும். ஆரோக்கியம் இருந்தா போறவா யசஸ்யம் புகழ் இருக்கணும். அவ மாத்திரம் இல்ல, ரௌத்ராபிரகம் எல்லாரும் உடம்பிறந்தவர்கள் மாதிரி அத்தியந்தம் பிரீத்தி இருக்கணும். ராமாயணம் ஒண்ணுதான் யூனிவர்ஸ்ல தொடர்புன்னு சொல்றோம் இல்லையா, அதுக்கு ஏற்ற காவியம். எல்லாருக்கும் சோதர பாசம் இருக்கணும். புத்திகரம் ரொம்ப வயசஸ்ட் பர்சன் அப்படின்னு கன்சிடர் பண்ணணும்னா, ராமாயணத்தை திரும்ப 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 பாராயணம் எவன் பண்றானோ அவன் தான் ரொம்ப புத்திசாலி. அவனுக்கு தன்னால அறிவு வளரும். அது மாத்திரம் இல்ல, சுகம் ஆத்ம சுகம் ஏற்படும். சரீர சுகம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆத்மாவுக்கு சுகம் ஏற்படும். சோதவியம் ஏதானு இவையெல்லாம் கேட்கணும். ராமாயணத்தை கேட்கணும். எப்படி கேட்கணும்னு கேட்டால், நிஜமே நசத்தி சொல்றவனுக்கும் ராமபக்தி இருக்கணும்,
கேட்கிறவாளுக்கும் ராபக்தி இருக்கணும், சொல்றவனும் நியமத்தோட சொல்லணும், கேட்கிறவாள் நியமத்தோட கேட்கணும். நியமம்னா ஒரே நியமம் தான், ராம பக்தி தான், வேற ஒண்ணுமில்ல. ராமாயணம் கேட்கிறேன், கேட்கிறேன் யாருக்காக? ராமன் சந்தோஷப்படுறான்னு அதுக்காக கேட்கிறேன். ராமாயணம் சொல்றேன் சொல்றேன், யாருக்காக சொல்றேன்? ராமன் சந்தோஷப்படுறான்னு சொல்றேன். ராமனுக்காகத்தான் சொல்றோம், ராமனுக்காகத்தான் கேட்கணும். தவிர என் அப்பன் ராமன் சந்தோஷப்பட்டான்னா நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருப்போம். ஆகையினால இந்த 60 எபிசோட் நீங்க எல்லாரும் நியமன இது ஒரு பியூட்டி பாத்துருக்கலாம். இந்த டைம் ஃபேக்டர் இருக்கு இல்லையா, கரெக்டா 7:07:08 இந்த 60 எபிசோட் நீங்க பாத்துடலாம். வெல் நோன் ஃபார் த டைம், ஷார்ப்பா நீங்க போன் பண்ணா ரெடியா உட்காந்துருப்பேன். காரணம் என்னன்னா மிகப்பெரிய கைங்கரியம் இந்த ராம கைங்கரியத்துல நானும் ஈடுபட்டு நீங்களும் ஈடுபட்டு ராமாயணத்தை நிர்விக்கினமா இத்தனை எபிசோடு கேட்டு பட்டாபிஷேகத்தை பண்ணி வச்சு பல சிறிய கேட்டு இருக்கோம். நாம எல்லாரும் நீர்காயுதா இருந்து எல்லா செல்வங்களும் முறையோடா இருந்து வர்த்ததான் அபிவர்த்ததான் இப்படிப்பட்ட நல்ல காரியங்கள் மேலும் 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 வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். சக்கரவர்த்தி திருமகன் இதற்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் அப்படின்னு எம்பெருமான பிரார்த்திப்போம்.